வணக்கம். மனிதர்கள்கிட்ட ஒரு ஆர்வம் என்னென்னா, எதையாவது தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் எப்போதும் உண்டு. அதாவது ஆகாயம், பிரபஞ்சம், இதை பற்றிய அறிவு, அந்த தேடல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆழ்கடலுக்குள் என்ன இருக்கிறது, பூமிக்குள்ள என்ன இருக்கிறது, மண்ணுக்குள்ளும் விண்ணுக்குள்ளும் என்ன இருக்கிறது என்று தேடுகின்ற முயற்சி இருந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டாள் தன்னுடைய பாசுரத்தில் புல்லும் சிலம்பினகான் என்ற பாடலில் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று என்ற ஒரு வார்த்தையை சொல்கிறாள். அதாவது மார்கழி மாதத்தில் வியாழ கிரகம் சாதாரண கண்களுக்கு தெரியுமா, அது விடிவெள்ளி தோன்றுவதற்கு முன்பு தோன்றி மறையும் என்பதை அவருடைய பாசுரத்திலே பார்க்கிறோம், 13 பாசுரத்தில். இப்போது நமக்கு இந்த எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பார்க்குறபோது கருவிகள் இருந்தால் இன்னும் பயன்பாடாக இருக்கும். பிரபஞ்சத்தினுடைய உண்மைகளை கண்டறிய கலிலியோ, கெப்ளர், கோபர்னிக்கஸ் போன்றவர்கள் முயற்சி செய்து அல்ல கலிலியோ வெற்றிகின்றார். அவர்தான் தொலைநோக்கியை கண்டுபிடித்தார். அதற்கு முன்பு வரை சூரியன் நம்மை சுற்றி வருகிறது என்று நம்பிக்கொண்டிருந்தோம். பிறகுதான் சூரியன் நிலையாக இருக்கிறது, ஏனைய கிரகங்கள் சுற்றி வருகின்றன என்பதை கலிலியோ தன்னுடைய தொலைநோக்கியின் மூலம் நிரூபித்து காட்டினார். இப்போது நாசா விண்வெளி நிலையம் ஒரு மிகப்பெரிய சாதனையை செய்திருக்கிறது. என்ன சாதனை என்றால், உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு தொலைநோக்கியை விண்ணுக்கு அனுப்பியிருக்கிறது. விண்ணில் ஒரு கண் அப்படி வச்சுக்கோங்களேன், பூமி மேலேயே ஒரு கண் வச்சுருக்கான், அந்த நாட்டு மேலே ஒரு கண் வச்சுருக்கான், அவன் வீட்டு மேலே கண் வச்சுருக்கான்னு சொல்லுவோம். இப்போ பூமி மேலேயே கண் வைக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நாசா ஒரு தொலைநோக்கி அனுப்பியிருக்கு. இது எதுக்காக, இதனுடைய பேர் என்ன அப்படின்னா ஜேம்ஸ் வெப் என்பது இந்த தொலைநோக்கியினுடைய பெயர். ஏன் இந்த பேர் வைக்கப்பட்டது அப்படின்னா, 1960களில் சந்திரனுக்கு விண்வெளி கோள்களையோ மனிதர்களையோ அனுப்புவதற்காக முயற்சி எடுத்தபோது அதனுடைய தலைமை பொறியியல் அறிஞராக இருந்தவர் ஜேம்ஸ் வெப் என்பவர். அவருடைய பேரை வைக்கிறதுல முதல்ல குழப்படிகள் இருந்தன, பிறகு இப்போ அந்த பேரை வச்சுட்டாங்க. சரி, இதுதான் முதல் தொலைநோக்கியா அப்படின்னு கேட்டால், விண்ணுக்கு எழுப்பப்பட்ட தொலைநோக்கியான்னு கேட்டால், அதற்கு முன்பாக ஒரு தொலைநோக்கி 1990 ஹப்பிள் என்ற ஒரு தொலைநோக்கி நாசா விண்வெளியத்திலிருந்து அனுப்பினார்கள். இப்போது ஹப்பிள் தான் இருக்கிறது, பிறகு எதற்கு ஜேம்ஸ் வெப் என்கின்ற இந்த 75,000 கோடி ரூபாய் செலவில் இதை அனுப்ப வேண்டிய அவசியம் என்ன? இந்திய பணத்திற்கு 75,000 கோடியாம். இதற்கு அனுப்ப வேண்டிய காரணம் என்ன என்றால், விண்வெளியில் சில நேரங்களில் தூசுகள் ஏற்படுகிற போது, தூசு மண்டலங்கள் ஏற்படுகிற போது அந்த தொலைநோக்கியினுடைய அந்த கண்ணாடியை மறைத்து விடுமாம். அப்போ கூட என்ன பண்ணுவாங்களாம், இங்கேருந்து விண்வெளி வீரர்கள் என்ன பண்ணுவாங்க, இதில் போய் அதை போய் இந்த கார் கதவை கண்ணாடி கதவை துடைக்கிற மாதிரி துடைச்சிட்டு வருவாங்களாம். ஸ்கை வாக் அப்படின்னு அதுக்கு பேர். அதாவது வெளியில் போய் தாய் கிரகத்தில் இருந்துக்கிட்டே அப்படி தொப்புள் கடி உறவு மாதிரி போய் தொடச்சிட்டு வருவாங்களாம். இந்த ஜேம்ஸ் வெப்பில் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா பொருள்களும் ஒரு வகையான சிவப்பு கதிர்களை வெளியிடுமா, இன்ஃப்ராரெட் அப்படின்னு அதுக்கு பேர். அந்த இன்ஃப்ராரெட்டிலிருந்து நம்ம வந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிக்கிற முடியுமா. இப்போ நம்ம ஒவ்வொருத்தருடைய உடம்புலையும் ஒரு வகையான ஒளி இருக்கத்தான் செய்யுது, அதை வைத்து கொண்டு தான் எல்லாவற்றையும் கண்டறிகிறார்கள். அது மாதிரி இந்த தொலைநோக்கி எத்தனை தூசு மண்டலம் இருந்தாலும், ஏனைய புறச்சூழல்களால் எத்தனை தாக்குதல்கள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் சமாளித்து இந்த சிவப்பு கதிர்கள் மூலமாக அவற்றை படமெடுத்து கொடுப்பதில் துளிதமாக இருக்குமாம். இந்த சாதனையை அவர்கள் செய்திருப்பதனுடைய நோக்கம் என்ன என்றால், பூமியைப் போல் ஒரு கிரகம் இருக்கிறதா, அங்கு பூமியில் வாழும் மனிதர்களைப் போல மனிதர்கள் இருக்கிறார்களா, அல்லது பூமிக்கு ஏதேனும் ஆபத்து வருகிறதா. ஸ்டார் வார்ஸ் ஒரு படம் வந்தது, ஸ்டார் வார்ஸ் படம் வந்து அவர் 5 இயக்குநர்களுக்கு மேலே எடுத்துருக்குறாங்க, அதில் ஜார்ஜ் லூக்காஸ் தான் முதல்ல இந்த படத்தை தொடங்கி வைக்கிறார். அந்த ஸ்டார் வார்ஸ் மாதிரி யாராவது பூமியை நோக்கி படையெடுத்துட்டால் என்ன பண்ணுறது, ஒரு நாட்டின் மீது இன்னொரு நாடு படையெடுப்பது ஒரு வகை, ஒரு கிரகத்தின் மீது இன்னொரு கிரகத்து மனிதர்கள் படையெடுப்பது என்பது தான் ஸ்டார் வார்ஸ். அப்போ அது மாதிரி ஏதேனும் வந்து விடாமல் பார்த்து கொள்வதற்கும் பூமியை பாதுகாப்பதற்கும் ஒரு கண் தேவைப்படுவதால் இந்த தொலைநோக்கி அனுப்பப்படுகிறது. இது உண்மையில் மனித குல வரலாற்றில் ஒரு மைல்கல், விண்வெளி ஆய்வில் ஒரு மைல்கல். இந்த பெருமை நாசாவுக்கு கிடைத்திருக்கிறது என்றாலும், நாசா ஆராய்ச்சி மையத்தில் நம்மவர்களும் பணியாற்றுகிறார்கள்,
நிச்சயமாக இந்தியாவும் இத்தகைய சாதனை ஒன்றை செய்யும் என்று நாம் நம்புவோம். இந்த தொலைநோக்கி என்னென்ன நன்மைகளை செய்ய இருக்கிறது என்பதை வரும் தலைமுறை கண்டறியட்டும். விண்ணில் ஒரு கண், ஒரு வியப்பான செய்தி. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். அன்பிற்கினிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க, பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்.